ஸ்ரீகா தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு கொடி பந்தலில் வளர்ந்த சின்ன பாவக்காய், பொடி பாவக்காய் சமைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் 10, அதுக்கடுத்து 2 பச்சை மிளகாய், அப்புறம் துருவின தேங்காய், அப்புறம் தாளிக்கிற பொருட்கள். இவ்வளோதான் சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் இன்றைக்கி ஒரு பாவக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உங்கள் பாவக்காய் உங்கள்கிட்ட எவ்வளோ பாவம் இருக்கோ அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவக்காயோட கசப்பு ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த கசப்பை நீக்கிறதுக்கு நான் எப்பவும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் தயிர் கொஞ்சம் கலந்து அதில் வந்து கொஞ்சம் உப்பும் போடுவேன். உப்பும் போட்டு அதை கொஞ்சம் நீங்கள் அதில் இந்த பாவக்காயை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா, அதோட கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதோட அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்ச நேரத்துக்கு போகும். ஸோ உங்களுக்கு அந்த கசப்பே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த பாவக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான குக்கிங் மெத்தட் தான். ஸோ எல்லாருமே பண்ணலாம். இது ஒரு டிப் எடுத்துக்கோங்க. பாவக்காய்க்கு எப்போவுமே கசப்பு பிடிக்காதவங்களுக்கு தயிர் அதில் உப்பு தண்ணி இதில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பாவக்காயை எடுத்து நம்ம பண்ணோம்னா அதில் உள்ள அந்த கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் இதாயிரும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்ச நம்ம வெங்காயம் சொன்னால அந்த சின்ன வெங்காயமோ இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக, உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா தேவையோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் நிறையா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை இதுலேருந்து கம்மி பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு காரம் பொறுத்து தான். அதுக்கடுத்து இப்போ நான் சொன்னால ஊற வச்சுருந்த அந்த தயிர் தண்ணிக்குள்ளே போட்டிருந்தேன், தயிர் இல்லை மோர் தண்ணிக்குள்ளே போட்டிருந்தேன், அந்த கசப்பு தன்மைலாம் போகும். ஸோ அதை ஒரு 2 தடவை இந்த மாதிரி கிளியர் வாட்டரில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த பாவக்காயோட ரொம்ப கசப்புத்தன்மை வந்து போயிடும். போயிட்டு இந்த மாதிரி ஒரு 2 வாஷ் மட்டும் பண்ணி தண்ணியில் ஒரு தண்ணி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பேன் தேவையோ அந்த பேனில் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் அடுத்து கொஞ்சம் கடுகு, அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வதக்க வதக்க நல்லா டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது நம்ம வீட்லேயே வளர்ந்த பாவக்கனால் நமக்கு இன்னும் கொஞ்சம்தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான நம்ம தோட்டத்திலே வளர்ந்த ஒரு பாவக்கான்ற அந்த ஒரு ஃபீலோடு சாப்பிடும். நல்லா வதக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வச்ச பாவக்காய் இருக்குல்ல, அதையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே போட்டுருங்க. தண்ணியும் விட்டுக்கோங்க. எல்லா பாவக்காயும் போட்டுட்டு பாவக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிளறிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு பார்த்து பக்கத்தில் நின்று வேக வச்சிருவேன். அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டாக போகிறதுக்கு தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸு தேங்காய் சில்லு இருக்கும்ல, அதை எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா ட்ரைன் ஆனி வத்துனதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காய் துருவலை. இந்த பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சுல. சுண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் துருவலை போட்டு அவ்வளோதான். ஒரு 2 பரட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பாவக்காய் பொரியல் வந்து சிம்பிளான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம வீட்டிலே காய்ச்ச பாவக்காயோட இதை வச்சு பண்ணது. நீங்களும் இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.